வணக்கம். இப்போ நாம நேச்சுரல் கேஸில் 5 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா October 12, டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7:15 ஆகுது. மார்க்கெட்டில் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் கேண்டில் பாருங்கள், ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. பை அட் 403.50 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் வரும், செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து வரும். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் பண்ண கால் பார்த்திங்கன்னா 403.50 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. வந்த ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1 to 2 மினிட்ஸ்லேயே நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு நேச்சுரல் கேஸ் 5 மினிட் சார்ட்டில் கால் ஜென்ரேட் ஆன ஒரு 1 மினிட்லேயே வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ 400 ரேஞ்சாக நேச்சுரல் கேஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை க்ளீனாக பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. ஸோ இப்படி தான் அந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டே இருக்குது. இப்போ ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. உங்களுக்கு அந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேடிங்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதில் வர ட்ரெண்டை வச்சு ஃபாலோ பண்ணி நீங்களே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.